வணக்கம் எல்லா சித்தர் முனிவர்களுக்கும், எல்லா யோஜன மையவர்களுக்கும், வாட்ஸ்அப் பிளேயர்களுக்கும், மௌனூர்களுக்கும், யூடியூப் பிளேயர்களுக்கும், சப்ரைஸ் பண்ணவர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும், வரிக்கு மாணவர்களுக்கும், எல்விக்கு வாய்க்காளருக்கும், அனைவருக்கு வணக்கம். ஒவ்வொரு சித்திர கோட்பாடு விதிமுறை மூலம் இல்லாத கேள்விகளுக்கும் சரியான விடை தரப்படும். 1985 முதல் 2021 வரை எல்லா விஷயமும் தெரிந்தவர். இதை பற்றி ஆன்லைன் மூலம் தினசரி ஒரு மணி நேரம் பயிற்சி தெரிகிறேன். மாணவர்கள் பயன்படுத்தி பயன்பெறுகிறார். நான் தெரிந்த விஷயத்தை நீங்கள் என்ன ஒரு மாதத்திற்குள் தெரிந்து கொண்டு உடனே பலன் சொல்லலாம். வெற்றி நிச்சயம். ஒரு நேரம் பீஸ் 200 ரூபா. எந்த கேள்வியாக இருந்தாலும் என்னிடம் கேட்டால் சரியான பதில் கிடைக்கும். பீஸ் 500 ரூபா. சென்னை மதுரை புதுவை தொடர்பு. சென்னை 88 70 51 36 47. சுமார் 5 பேர் சேர்ந்து எந்த ஊரோ இருந்தாலும் என்னை குறிப்பிட்டால் வந்து பயிற்சி தருவேன். இது ஒரு பெண்ணு நம்பர் ஜாதகம். ஒராளி பெண்ணு சென்னையில கேட்டிருக்காங்க, எனக்கு திருமணம் எப்பொழுது, மாப்பிளை பற்றி விவரம் தேவை. 19/6/2021 கேட்டது 15/2021 7:09 கேட்டிருக்காங்க. குருவையில் 89 மகரங்கனம், சனியுடன் சூரியன் தான் ராகுசம்பு, ராசி மிதனம், நட்சத்திரம் திருவாதிரை, ராகுசம் இருப்பு 11 வருஷம் 7 மாசம் 18 நாள். 189 ராசி கட்டம். மகர லக்னம், லக்னத்தில் சனி, 2 குரு 4 புதன் சூரியசுந்திரன், 5 ராகு, 6 செவ்வாய்சந்திரன், 11 சேவை. 12 வீடுகள், வீட்டறிவுரியல், ஸ்டார் அறிவுரியல், செவ்வ அறிவுரியல். எந்த கிரகம் எந்த பாவத்துக்கு கொடுத்துருக்கேன்? கிரகம், வீடு, ஸ்டாரு, செப்பு. எந்த கிரகம் எந்த வீட்டிலிருக்கு, எந்த ஸ்டார் செப்பு கொடுத்துருக்கேன். சூரியன் செவ்வாய் கேது ஸ்டார் சந்திரன் செப்பு, சந்திரன் புதன் வீட்டில் ராகுஸ்தான் குரு செப்பு, செவ்வாய் புதன் வீட்டில் செவ்வாய் ஸ்டார் கேது செப்பு, புதன் செவ்வாயத்தில் கேது ஸ்டார் சூரியன் செப்பு, குரு சனி வீட்டில் செவ்வாய்த்தார் கேது செம்பு, சுக்ரன் செவ்வாய் வீட்டில் கேதுத்தார் சனி செம்பு, சனி சனி வீட்டில் சந்திரத்தார் குருவன் செம்பு, ராகு சுக்ரன் வீட்டில் சந்திரத்தார் சனி செம்பு, கேது செவ்வாய் வீட்டில் புத்தார் குருவன் செம்பு. எந்த வேறு எந்த வீட்டுக்கு சப்ளார் வாங்கி கொடுத்துருங்க, சப்ளார் வாங்கி எந்த பாவத்தை கொடுத்துருங்க. இந்த கிரகம் இந்த டாஸ்டம், இந்த கிரகம் இந்த டாஸ்டம், இந்த குறியாட்டி தான் நம்ம கொண்டெடுக்க போகிறோம். 1 செவ்வாய் ராகு, 1 செவ்வ, நின்றஸ்தான் சந்திரன் 7, சப்பு சனி 1. கேள்வி ஓகே, நீங்களே மாப்பிள்ளையே தேர்ந்தெடுப்பீங்க. சந்திரன் 7 செவ்வாய், நின்றஸ்தான் ராகு 1, சப்பு குரு 4. ஆட்டோவில் சந்திப்பீர்கள் அந்த நபரை. 4 சப்பு குரு, நின்றஸ்தார் செவ்வாய் 5, சப்பு கேது 2. ஆட்டோக்காரை காதலிட்டீர்கள். குரு கும்பத்தில் இருப்பதால், குரு கும்பத்தில் இருப்பதால் 3 ராசி ஆக 4 இருப்பதால் வண்டி வாகனம் தொழிலுக்கு போகும் பொழுது அந்த ஆட்டோவில் போய் அவருக்கு காதலிப்பது என்று காட்டுகிறது. நடப்பு திசை ராகு 1 7, நடப்பு புத்தி குரு 4 5 2, நடப்பு அந்த சூரியன் 1 7 5. இதில் எந்த விதமானது இல்லை. 2/5/2021 முதல் 14/7/2021 முதல் சந்தித்து காதல் ஏற்படும். ராகு திசை குரு புத்தி சந்திர அந்தரம். 11/1/2021 முதல் 25/6/2021 இரு வீட்டாருமே பேசி முடிப்பார்கள். 25/2021 முதல்
2022 திருமணம் நடக்கும். அப்ப ராகுன்னு சனி முடிஞ்சு புதன் வந்துடும், பேசி முடிக்கிறது ராகுன்னு சனி முடிஞ்சு சனி சனியா வந்துடும். மாப்பிள்ள வந்து தங்களுக்கு வீடு மாநிலம் படிப்பு உண்டு, சொந்த வீடு உண்டு, ஆட்டோ உண்டு, கார் கேவலுக்கும் போவார், காரும் வாங்குவார். ஜாதி வேறு, அவர் ஊர் கிராமம், ஊருக்கு கடைசியில் வீடு, அவர் சென்னையில் ஆட்டோ ஓட்டுவார். இதுதான் உங்க வாழ்க்கையினுடைய தத்துவம். கல்யாணம் வரைக்கும் நன்றாக இருக்குது, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பயம் இல்லை, தைரியமாக நீ அவரை கட்டலாம். இருந்தாலும் அவருக்கு இன்னொரு பெண் தொழில் இருக்கு, திருமணம் கிடையாது, ஆனால் பயம் கிடையாது, தைரியமாக செல்லலாம். இதுதான் உங்க ஜாதகத்தினுடைய அடிப்படை விஷயம். இதை நான் யூடியூப்ல போட்டுருவேன், பாருங்க, பேசுங்க, அப்புறம் என்ன விஷயங்கள் பார்க்கலாம். அக்கௌண்ட்ல படத்தை போடுங்க, மேற்கொண்டு நிறைய விவரங்கள் பேசுறேன், பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பின்பற்ற நம்புங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தொடரும். பார்வையாளருக்கு ஒரு வேண்டுகோள், இது சப்ளாருக்கு சப்ளாரு தெரியு, இந்த மாதிரி நான் பயசு ஒரு மேலும் தெரியல, அது எதிரே படிச்சீங்கன்னா இந்த மாதிரி தெளிவா ஒன் மந்த்துக்குள்ள நீ சொல்றதுக்கு உடம்பு படிச்சிருவீங்கன்றத தெரியப்படுத்துகிறேன். படிக்க வாருங்கள், வணக்கம்.